ஏலியன்ஸ்னு சொல்லப்படுற வேற்றுக்கிரகவாசிகளை ஒரு சிலர் நேரிலேயே பார்த்ததாக சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் அந்த ஏலியன்ஸாலேயே தாங்கள் கடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க சரி இதெல்லாம் தனி மனிதர்களோட கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ணிட்டா கூட கூட்டமாக பல மக்கள் ஒன்றா சேர்ந்து யூஎஃப்ஓன்னு சொல்லப்படுற அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்ததா சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் ஏலியன்ஸ் ஒரு காலத்தில் இந்த பூமிக்கு வந்துட்டு போனதுக்கான ஆதாரங்கள்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏலியன்ஸை பற்றி நிறைய புனைவு கதைகளும் நிறைய ஹாலிவுட் படங்களும் கூட வந்திருக்கு ஸோ ஏலியன்ஸுன்றது மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அப்படிப்பட்ட ஏலியன்ஸை பற்றி இந்த ஒரு வீடியோலாம் நம்மளால் பார்த்து முடியாது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏலியன்ஸ் உண்மையாகவே இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா அது இருக்குன்னு நம்புறதுக்கான ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் டெலிஃபோன் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக ரேடியோவேப் டெலஸ்கோப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போவே அந்த எல்லாம் விண்வெளிலேருந்து வர ஏதோ ஒரு வித்தியாசமான சமிக்ஞையை ரிசீவ் பண்ணுது அப்படின்றத சொன்னாங்க ஆனால் அதை அப்போ யாரும் பெருசாக கண்டுக்கலை அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூனிவர்சிட்டியில உள்ள பிக் இயர் ரேடியோவேப் டெலஸ்கோப்ன்ற டெலஸ்கோப்பில் விண்வெளியிலேருந்து வந்த வித்தியாசமான ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுது அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு அங்கே பணியாற்றின ஜெரி ஆர் ஏமன்ற வானியல் அறிஞர் அந்த டெலஸ்கோப் ரிசீவ் பண்ண சிக்னல்ஸ் எல்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அதில் எழுபத்திரெண்டு வினாடிகளே ஒழிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சிக்னல் இருக்கிறத கவனிக்கிறார் அது கொஞ்சம் அப்னார்மலாக இருந்ததுனால அதை கம்ப்யூட்டரோட உதவியோட ப்ராசஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த சிக்னல் வாவ் அப்படின்னு சொல்லுது அப்போது இந்த வாவ் அப்படின்ற அந்த சிக்னல் ஏலியன்ஸ் நமக்கு அனுப்பின மெசேஜ் தான் ஏலியன்ஸ் நம்ம கூட தொடர்பு கொள்ள விரும்புறாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரியான வேவ் சிக்னல்ஸ் உலகம் முழுக்க உள்ள பல ரேடியோவே டெலஸ்கோப்ஸ்ல ரிசீவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரியான சிக்னல்ஸ் எல்லாம் பல கோடி ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து நம்ம பூமியை வந்து சேருது அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த மாதிரியான பல சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு அந்த ஆண்டோட மொத்த சிக்னல்ஸ்னு பார்த்தா அறுபது தான் ஆனால் இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிமூணு சிக்னல்ஸ் ரெண்டே மாதத்தில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு நேச்சுரோ சயின்ஸ் மேகாசினில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ சிக்னல்ஸோட எண்ணிக்கை போக போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏலியன்ஸ் நமக்கு இவ்வளோ சிக்னல்ஸ் அனுப்புகிறாங்களே அப்போயா நாம் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது பதில் சிக்னல் அனுப்பக்கூடாது அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகளும் பதில் சிக்னல் அனுப்பதான் செஞ்சாங்க ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இந்த யூனிவர்ஸ்லையே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று லைட்டு தான் அதனால தான் விஞ்ஞானிகள் இந்த விண்வெளியில் தூரத்தை அளக்கிறதுக்கு ஒளியோடய வேகத்தை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒளியாண்டுன்றது ஒலி ஒரு வருடத்தில் கடக்கக்கூடிய தொலைவை குறிக்கிறது இப்போது ஒலியோடய வேகம் என்னென்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் செகண்டு இதே வேகத்தில் இடையில எந்த தடையுமே இல்லாமல் ஒலி தொடர்ச்சியாக பயணிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வருடத்தில் ஒலி ஒன்பது புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸை கடந்திருக்கும் இப்போ இது அதிகமாக தெரிஞ்சாலும் இந்த ஒன்பது புள்ளி அஞ்சு ட்ரில்லியன்றதை அப்படியே நம்ம லைட் இயர்ஸில் ஒளியாண்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ நாலு லைட் இயர்ஸ் மட்டும்தான் ஒளி ஒரு வருடத்தில் கடந்திருக்கும் இப்போது நமக்கு கிடைச்ச சிக்னல்ஸ் எல்லாம் விண்வெளியிலேருந்து நமக்கு ரிசீவ் ஆன சிக்னல்ஸ் எல்லாம் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவிலேருந்து நமக்கு கிடச்சின்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவிலேருந்து அனுப்பப்பட்ட ஒளி இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இத்தனை பில்லியன் லைட் இயர்ஸ் கழித்து தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்போ நமக்கு இந்த சிக்னல்ஸ் அனுப்புனது உண்மையாகவே ஏலியன்கள் தான் அப்படின்னா நம்ம கைக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து கிடச்ச அந்த நேரத்தில் அந்த ஏலியன்கள் இறந்து போய் பல பில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் ஏன் சூப்பர்ணோவாலையோ இல்லை ஏதோ ஒரு பெரிய பிளாக் ஹோல்லையோ மாட்டி அவங்க வசிக்கிற கிரகமே கூட அழிஞ்சு போயிருந்திருக்கலாம் இப்போது நாம் அந்த சிக்னல்ஸுக்கு ரீப்ளே பண்ணோம்னா அந்த சிக்னல்ஸ் அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற நேரத்தில் நம்மளோட பூமியே இருக்குமான்றது நமக்கு தெரியாது இந்த நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கணும் இந்த ரேடியோ சிக்னல்ஸை பெரிய பெரிய நட்சத்திரங்களும் பெரிய பெரிய அண்டங்களும் கூட விண்வெளியில் ரிலீஸ் பண்ணுது ஸோ நமக்கு கிடச்சிருக்க இந்த சிக்னல்ஸ் செயற்கையாக கிரகவாசிகளால் தான் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு நாமளாவே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இந்த சிக்னல்ஸ் எல்லாம் தன்னுடைய எரிபொருள் தீர்ந்து வெடிச்சு செதறன ஏதோ ஒரு மிகப்பெரிய சூரியன் டேந்து கூட வந்திருக்கலாம் இதை தான் நம்ம நோவான்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு பெரிய பிளாக் ஹோல்குள்ளே ஏற்பட்ட ஏதோ ஒரு வெடிப்பாள உருவான மின்காந்த அலைகளாக கூட இந்த சிக்னல்ஸ் இருக்கலாம் சரி இப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ரிசீவ் ஆச்சு இல்லையா வான்ற அந்த சிக்னல் அது என்னன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ரிசீவ் ஆன அந்த வவுன்ற சிக்னல் என்னன்றத நாற்பது வருடங்கள் கழிச்சு இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க புளோரிடாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் காலேஜில் பணியாற்றக்கூடிய இணை பேராசிரியரான ஆண்டனியோ பாரிஸும் அவரோட குழுவினோடு சேர்ந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரிசீவ் ஆன இந்த வாவ் சிக்னலை ஆய்வு பண்ணாங்க இந்த குழு கோமெட்னு சொல்லப்படுற ரெண்டு நட்சத்திரங்களை ஆய்வு பண்ணாங்க அதில் ஒரு நட்சத்திரத்தோட பேரு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பி ஆர் கிறிஸ்டன்ஷன் இன்னொரு வாழ்நட்சத்திரத்தோட பேர் பி பா டூ தௌசண்ட் எயிட் ஒய் டூ இந்த ரெண்டு வாழ்நட்சத்திரங்களிலேருந்து வர சிக்னல்ஸையும் மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த பிக் இயர் டெலஸ்கோப் ரிசீவ் பண்ணிச்சு இல்லையா வாவுன்ற சிக்னல் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே சமமாக இருந்திருக்கு ஸோ இந்த குழு என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா இந்த ரெண்டு வால் நட்சத்திரங்களோட மையத்தை சுற்றி மிகப்பெரிய ஹைட்ரஜன் மேகங்கள் சூழ்ந்திருக்கு பல மில்லியன் கிலோமீட்டருக்கு அந்த மேகங்கள் படந்திருக்கு இந்த மேகங்கள்லேருந்து உருவான சிக்னல் தான் இந்த வாவுன்ற அந்த சிக்னல் அப்படின்ற முடிவுக்கு வராங்க ஸோ இந்த வாவுன்ற சிக்னல் ஏலியன்ஸ் நமக்கு அனுப்புனது கிடையாது வால் நட்சத்திரங்களோட சுற்றி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மேகங்கள்லேருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆனது தான் அப்படின்னா ஏலியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்ல வெறும் கட்டுக்கதையா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் நாம் மட்டும்தான் இந்த பூமியில் தனியாக வசிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது ஏலியன்ஸ் இருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் நம்ம பூமியிலே இருக்கு அதை பார்ட் பார்ப்போம்